பட் இன்னைக்கு டிஃபால்ட்டா எந்த ஏஜ் குரூப் மொபைல் எடுத்தாலும் அதுல யூடியூப்ல வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுற மாதிரி அவங்க கேட்கிறாங்க. வீடியோஸ் எல்லாம் நம்ம போஸ்ட் பண்ணும்போது தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன், இது குழந்தைங்களுக்கு போடுறீங்களா இல்ல பெரியவங்களுக்கு போறீங்களா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. பட் டிஃபால்ட்டா நம்ம வீடியோ ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது வந்து யாருடைய கண்ணுக்கும் எப்படிப்பட்ட தவறான விஷயங்களும் ரீச் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்ற ஆபத்தான நிலையில தான் இன்னைக்கு மொபைல் போன்ஸ் வந்து எல்லாரையும் டிராவல் பண்ண வச்சுட்டு இருக்கு. ஸோ அந்த ஆபத்தான நிலையில போறவங்க நிச்சயமா சொல்றேன், ஆபத்தை சந்திச்சுதான் அவன் ஆபத்தை சந்திச்சு அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, ஆனால் அதனுடைய நேச்சர் அதை வெளியில கொண்டு வர்றது கிடையாது. நிச்சயமா அதுக்குள்ள பாதிப்புள்ள கொண்டு போறது அதனுடைய நேச்சரா இருக்கு. அண்ட் அடுத்ததுக்கு முன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் சைபர் புள்ளி. சைபர் புள்ளிங்குள்ள ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேர் சிக்கிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ட்ரேடிங் பண்ண ஆரம்பிச்சு, இல்ல ஃபேஸ்புக்லேயே நிறைய பேர் வந்து தன்னுடைய பணத்தை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் கூட வாலண்டியராக சேட் பண்ணி அப்புறம் சைபர், இதுக்காகவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்தாங்க, தட் இஸ் கால்ட் சைபர் கிரைம். சைபர் கிரைம் ஒரு விஷயத்தை ஆரம்பித்து நிறைய தெஃப்ட் இதெல்லாமே கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. தெஃப்ட் மட்டும் கிடையாது, நிறைய மர்டர்ஸ் எல்லாமே அது மூலமாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. மொபைல் ஃபோன்னால் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, பட் எல்லாத்தையும் தாண்டி அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் நமக்கு நிறையா. ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ணி